வங்கக்கடலில் கொண்டுள்ள மாண்டஸ் தீவிர புயல் மகாபலிபுரம் அருகே இன்று இரவு கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று இரவு பதினொன்று முப்பது மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மாண்டஸ் புயல் மையம் கொண்டிருந்ததாக வானிலை மையம் கூறியுள்ளது இது இன்று காலை வரை தீவிர புயலாக நீடித்து பின்னர் புயலாக வலு குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதி இடையே மகாபலிபுரம் அருகே இன்று இரவு முதல் நாளை காலைக்குள் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அப்போது மணிக்கு அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் சிறப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேபோல் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் பதினோரு அலுவலர்களை கொண்டு இருபத்தோரு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் புயல் காரணமாக நாகை காரைக்கால் துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சென்னை புறநகர் பகுதியிலும் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது புயல் மற்றும் மழையின் தாக்கத்தை எதிர்கொள்ள மாமல்லபுரத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாகை மாவட்டத்தில் நாகை நாகூர் வேளாங்கண்ணி அக்கரைப்பேட்டை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது புதுச்சேரி துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடல் பகுதிகள் சீற்றத்துடன் காணப்படுவதால் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் இன்று நடத்தப்படவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன சென்னையில் மாநகராட்சி பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு திடல்கள் இன்று காலை முதல் மறு அரிப்பு வரும் வரை மூடப்படுவதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது